புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி ஆற்றலை பயன்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரபுத்த பாரத மாதாந்திர பத்திரிகையின் நூற்று இருபத்தைந்தாவது ஆண்டு தின விழாவில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் சுவாமி விவேகானந்தர் என்று தெரிவித்தாா் சாலைகள் கல்வி மின்சாரம் இணையவழி சேவை ஆகியவற்றை நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் கொண்டு செல்வதற்காக மத்திய அரசு தொடர்ந்து செயலாற்றி வருவதாக பிரதமர் கூறினார் இதன் மூலம் ஏழைகளின் வாழ்வு வளம் பெற்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் என்பது உலகமே எதிர்கொள்ளும் முக்கியமான சவாலாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் பிரச்சினைகளில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் தீர்வுகளை நோக்கி சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை உருவாக்கியதன் மூலம் இந்தியா முன்னோக்கி நடைபெறுவதாக கூறினார் if the poor cannot access banks, then banks must reach the poor. that is what the Jandhan Yojana did. if the poor cannot access insurance, then insurance must reach the poor. this is what the suraksha scripture did. if the poor cannot access healthcare, then we must take healthcare to the poor. This is what Avishman Bharatskim did. Roads, education, electricity and internet connectivity are being taken to the every corner of the country, especially to the poor. This is igniting aspirations among the poor. And it is these aspirations that are driving the growth of the country. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அத்வைத ஆசிரம பதிப்பு மையம் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது சுவாமி விவேகானந்தரால் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட பிரபுத்த பாரத மாதாந்திர பத்திரிகை ஆன்மீகம் கலாச்சாரம் வரலாறு தத்துவம் கலை மற்றும் சமுதாயம் சார்ந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உதவுகிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலகங்காதர திலகர் அரவிந்தர் நிவேதிதா முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த பத்திரிகையில் பணிபுரிந்துள்ளனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்